அஞ்சான் திரைப்படம் 15ஆம் தேதி வெளியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் படத்துடைய கருத்து, படத்தை பற்றின விமர்சனம் படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. வேற வேற மாதிரியான விமர்சனமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியான விமர்சனம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது நெகட்டிவ். நெகட்டிவான கமெண்ட் தான் அஞ்சான் படத்தை பத்தி எல்லா திசையில இருந்தும் வந்துகிட்டே இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம சூர்யா என்ன சொல்றாரு இதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நான் எப்பயுமே எல்லா படங்களையும் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன ஒரு பாதை அமைச்சு பத்திரிகைக்காரர்கள் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத வச்சுதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். இப்ப வரைக்கும் நான் பண்ற படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி நான் படம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அஞ்சான் படம் குடும்பத்தோட எல்லாருமே வந்து பார்த்துட்டு போறாங்க. 1500 தியேட்டர்கள்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். போறவங்க படத்தை பார்க்க முடியல, டிக்கெட் இல்லை அப்படின்னு திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தியேட்டர்கள்ல நாங்க வந்து அஞ்சான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பார்க்காதவங்க கூட அஞ்சான் படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் வேதனை அளிக்குது அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காரு.